இங்கிலாந்துக்கு எதிரான உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டியில் இந்திய அணி 10 விக்கெட்கள் வித்தியாசத்தில் படுதோல்வியடைந்தது. உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டியில் இந்திய அணி சற்றும் போராடாமல் எளிதில் இங்கிலாந்திடம் சரணடைந்தது. இது இந்திய ரசிகர்களை பெரும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது. நமக்காக கடவுள் இறங்கி வரமாட்டார். நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் நாம் தான் சண்டை செய்ய வேண்டும். 2013 சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டிக்கு பிறகு இந்திய அணியின் கேப்டன் மகேந்திர சிங் தோனி கூறிய சக்திமிகு மந்திரம் இது. The first and foremost thing was, don't look up, God is not coming to save you. You have to fight it out. We are the number one ranked team. Let's play like that. If we lose, you know, they'll have to score the runs. We won't make it easy for them. ஒரு நாள் மற்றும் T20 உலக கோப்பைகளுக்கு அடுத்து ICC நடத்தும் முக்கியமான தொடர் சாம்பியன்ஸ் டிராபி. ஏற்கனவே T20 மற்றும் ஒருநாள் உலக கோப்பைகளை இந்தியாவிற்காக பெற்றுக் கொடுத்த மகேந்திர சிங் தோனி சாம்பியன்ஸ் டிராபியையும் வென்றெடுத்து ICC-யின் 3 கோப்பைகளையும் வென்ற ஒரே கேப்டன் என்ற சாதனையை படைப்பார் என்று யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள். காரணம், இங்கிலாந்து உடனான இறுதிப் போட்டியில் முதலில் பேட்டிங் ஆடிய இந்திய அணி சேர்த்தது வெறும் 129 ரன்கள் மட்டுமே. 20 ஓவரில் வெறும் 130 ரன்கள் என்ற மிக குறைவான இலக்கிற்குள் பலம் வாய்ந்த இங்கிலாந்து அணியை கட்டுப்படுத்தி இந்தியா சாம்பியன்ஸ் டிராபியை வெல்வது என்பது குதிரை கொம்பு என்றே எண்ணினார்கள் கிரிக்கெட் வல்லுநர்கள். அதுவரை இந்தியாவின் ராசியான கேப்டன் தோனி என கூறி வந்த இந்திய ரசிகர்களும் நம்பிக்கை இழந்து போனார்கள். ஆனால் இங்கிலாந்து அணியை 5 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியாவுக்கு சாம்பியன்ஸ் டிராபியையும் பெற்றுக் கொடுத்தார் கேப்டன் கூல் மகேந்திர சிங் தோனி. போட்டிக்கு பிறகு, இந்த வெற்றி எப்படி சாத்தியம்? 130 என்ற மிக குறைவான டார்கெட் இருக்கும்போது உங்கள் அணி வீரர்களை எப்படி ஊக்கப்படுத்தினீர்கள் என்று தோனியிடம் கேட்கப்பட்டது. அப்போது, யாரும் வானத்தை பார்க்காதீர்கள், கடவுள் நமக்காக கீழே இறங்கி வரப்போவதில்லை. நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் நாம் தான் சண்டை செய்ய வேண்டும். தரவரிசையில் முதல் இடத்தில் இருக்கும் அணி என்பதை உணர்ந்து நாம் விளையாட வேண்டும் என்று வீரர்களுக்கு நம்பிக்கையூட்டி வரலாற்று வெற்றியை அறுவடை செய்ததாக கூறினார் தோனி. ஜெயிக்கிறோமோ இல்லையோ, முதல்ல சண்டை செய்யணும். இன்று அதே இங்கிலாந்து அணிக்கு எதிராக 168 ரன்களை சேர்த்த போதும் இந்திய அணி தோல்வியை தழுவியுள்ளது. அதுவும் போராடி தோற்றிருந்தாலும் பரவாயில்லை. சிறு பூனை கூட தனக்கு ஒரு ஆபத்து என்று வந்தால் சீறிக்கொண்டு எதிர்த்து நிற்கும். ஆனால் T20 உலகக்கோப்பைக்கான அரையிறுதிப் போட்டியில் சற்றும் போராடாமல் இந்திய அணி 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் படுதோல்வி அடைந்ததே ரசிகர்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. 168 என்பது ஓரளவு நல்ல ஸ்கோர்தான் என்றாலும் இந்திய வீரர்களின் ஆட்டத்தில் வெற்றிக்கான சிறு பொறி கூட இல்லை என்றும் இங்கிலாந்திடம் மிக எளிதில் வீழ்ந்து விட்டதாகவும் கிரிக்கெட் ரசிகர்களும் விமர்சகர்களும் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இந்த தொடர் முழுவதும் தொடக்க ஜோடி ரன் குவிக்க தவறியது, விராட் கோலி, சூரியகுமார் யாதவ் ஆகிய இருவரின் ஆட்டத்தை மட்டுமே நம்பியிருந்தது, அடிலேடு மைதானத்தில் பக்கவாட்டு பவுண்டரிகள் சிறியவை என்பதால் அதற்கேற்ப பேட்டிங் ஆட வேண்டும் என்ற சரியான திட்டம் இல்லாமல் விளையாடியது, மற்ற அணிகளில் உள்ள ரிஸ்ட் ஸ்பின்னர்கள் சிறப்பாக செயல்பட்ட போதும் இந்திய அணியில் யுஸ்வேந்திர சாகலை ஆட வைக்காதது, தினேஷ் கார்த்திக்கிற்கு பதிலாக ரிஷப் பண்டை ஆட வைத்தது, இந்திய அணியின் பந்து வீச்சாளர்களிடம் துளியும் நம்பிக்கை இல்லாமல் போனது என இந்திய அணியின் தோல்விக்கான காரணங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனாலும் தவறுகளில் இருந்து பாடம் கற்று அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ஒருநாள் உலகக் கோப்பையையாவது இந்திய அணி வெல்ல வேண்டும் என்பதே ரசிகர்களின் ஏக்கமாக உள்ளது. ஜெயா ப்ளஸ் செய்திகளுக்காக சிகாமணி.